ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இன்னைக்கான சேனலில் ஒரு கேள்விக்குறியான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கேள்விக்கான பதிலை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அட்டகாசமான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூங்குறது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்காது, ஸோ தட் வந்து நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். பட் ஆனால் வளர வளர நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரிய வந்திருக்கும், நம்மளுக்கு வந்து கடமை இருக்குது, ஸோ தட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும், ஸோ தட் வந்து ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், இதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து வீக்கெண்ட் ஆகிய சண்டே மட்டும் நல்லா வந்து தூங்குவோம். பட் ஆனால் நம்ம சின்ன வயசில் நினச்சிருப்போம், ரொம்ப நேரமாகவே நம்ம தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ மட்டும் இல்லைங்க, இப்போவும் அப்படி தான். இந்த லாக்டவுனில் கூட நம்ம வந்து நிறைய நேரம் வந்து தூங்கியிருப்போம். பட் ஆனால் இது வந்து நிஜ வாழ்க்கையிலே வந்து தூங்குறதான ஒரு இடம் வந்து இருக்குதுங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சின்னு சொல்லப்பட்ட ஒரு கிராமம் கஜகஸ்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்குது. இந்த கலாச்சியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நாலுலேருந்து இன்னொரு நாள் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தூங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கலாச்சியில் கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து பாவமாக தான் இருக்கும், இவ்வளோ நாள் தூங்கினா அப்போ வந்து உடம்புக்கு என்ன ஆகும், ரொம்ப உடம்பு ரொம்பவே டயர்டாகுமே தவிர வந்து உடம்புல என்ன எனர்ஜி இருக்கும், சரி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, என்ன எல்லாம் பண்ணுவாங்க, சரி அந்த மக்கள் நினச்சா பாவமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, இந்த மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூங்குறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கே வந்து தங்களை தங்களை வந்து அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நோய் வந்து மார்ச் 2013 வந்து கண்டறியப்படுது. இந்த நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 152 பேருக்கு வந்து பரவ தொடங்கியிருக்கு. அண்ட் இதில் வந்து குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய் வந்து ஆளுக்கு ஆள் பரவாது, பர்சன் டு பர்சன் வந்து பரவாது. நம்ம கொரோனா மாதிரி இந்த நோய் வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது. இந்த நோய் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் வந்து அப்படியே மறைஞ்சிடுச்சு. பட் ஆனால் திருப்பியும் 2015 பாதியில் வந்து இந்த நோய் திருப்பியும் வந்து எல்லா மக்களையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த தூங்குற நோயோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாமிட்டிங் வந்து நிறையவே இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு மேலே வந்து ஒரு நத்தை நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நோய் எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ண ஒருத்தர் லியோனிட் ரிக்மனாவ் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து ஜியோ எக்காலஜி மற்றும் ஜியோ கெமிஸ்ட்ரி ஆகிய ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாம்ஸ் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. இவர் வந்து ரேடான் காஸ் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த நோயை வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாதத்தை வந்து மின் வச்சுருக்கிறாரு. இந்த ரேடான் காஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வாழ்கிற கலாச்சின்னு சொல்லப்படுற அந்த ஊரில் யுரேனி மைன் வந்து இருக்குது. அந்த மைன்லேருந்து வர்ற ஒரு கேஸால் இந்த மக்களுக்கு இந்த நோய் வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட வாதத்தை வந்து மின் வச்சுருக்கிறாரு. இந்த மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் எழுப்பிட்டு நீங்கள் 2-3 கொஷின்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். அந்த மக்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொஷின் கேட்குற நிறுத்திட்டு டக்குன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு தூங்கணும், எனக்கு தூங்கணும், எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து தன்னோட வாதத்தை வந்து இங்கே மின் வச்சிருக்கிறாரு. இந்த நோய் எப்படி மக்களுக்கு வந்து பரவுது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, கசகஸ்தானில் இருக்கிற வல்லுநர்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு சொல்லப்படுற ஒரு கேஸ் வந்து அந்த யுரேனியம்லேருந்து அதிகமாக வந்து வெளியிடுறனாலையும், இன்னொன்று ஹைட்ரோ கார்பன்னாலையும், இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அந்த வில்லேஜில் இருக்கிற காற்றோட காற்றா இது வந்து கலந்துக்கிட்டு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுட்டு அந்த ஆக்சிஜன் அளவை வந்து இது வந்து கம்மி பண்ணுது. இதனால் மக்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து இந்த மக்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசகஸ்தானில் இருக்கிற வல்லுநர்கள் வந்து தங்களுடைய வாதத்தை வந்து மின் வச்சுருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 600 பேர்கிட்ட வந்து வாழ்கிறாங்க. இந்த மக்கள் தூங்கும்போது, பல் விளக்கும் போது, இன்னும் கொஞ்சம் வேலை ஏதாவது செய்யும் போது அவங்க வந்து தன்னைத்தானே மறந்து அவங்க வந்து தூங்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து இந்த நியூஸ் மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.